கஜா புயல் சேதம் குறித்த அறிக்கை ஒரு வாரத்திற்குள் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என மத்திய உள்துறை இணை செயலாளர் டேனியல் ரிச்சர்ட் தெரிவித்துள்ளார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட காரைக்கால் பகுதியை பார்வையிட்ட மத்திய குழுவினருடன் முதல்வர் மற்றும் அமைச்சர்களுடனும் தலைமை செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கஜா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை புதுச்சேரி அரசு சிறப்பாக செய்துள்ளதாக மத்திய உள்துறை இணை செயலாளர் டேனியல் ரிச்சர்ட் பாராட்டினார். கூட்டத்தின் முடிவில் 187 கோடி ரூபாய்க்கான கஜா புயல் சேத அறிக்கையை முதலமைச்சர் நாராயணசாமி மத்திய குழுவினரிடம் வழங்கினார். Personally, the steam took, and I think it is due to all such efforts also that there has been no loss of life, although there are loss to the infrastructure and trees which sometimes we cannot save, but saving human lives is what they have done, and they have done and swung into action, which is very appreciative. We have seen the loss caused. The Honorable Chief Minister has said they have given one memorandum to us, and the central team is going back, and we shall give our report over there. காரைக்காலில் ஆய்வு முடித்துக் கொண்ட மத்திய குழுவினர் புதுச்சேரியிலிருந்து சென்னை புறப்பட்டனர். சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் அவர்கள் விரைவில் மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனா்.